8th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி பார்க்க போகிறோம். டாபிக் வந்து த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஆத்தர் யாருன்னா டஸ்கின் பாண்ட். இப்போது செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். நான் போர்டிங் ஸ்கூலில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பாலா ஸ்டேஷன். அம்பாலா ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நார்த் அண்ட் பவுண்ட் ட்ரெயின், வடக்கு திசையை போகிற ட்ரெயின்காண்டி காத்திருக்கேன். அப்புறம் எனக்கு இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. என்னோடய பேரண்ட்ஸு நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்புகிறாங்க. நான் அம்பாலா ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன், ஆனால் மிட் நைட் வரையாக காத்திருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம். பேசிங்னா வாக் பண்ணுறது. நான் பிளாட்ஃபார்மத்தில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கேன். ப்ரௌசிங் அடுத்த புக் ஸ்டால், அங்கே உள்ள புக் ஸ்டாலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரௌசிங்னா லுக்கு. அப்புறம் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கட் டு ஸ்டேடாக், ஸ்டேடாக்னா திருநாய், அங்கே உள்ள திருநாயிருக்கு பிஸ்கட்டை பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கேன். அப்புறம் ஸ்டேஷனு ஒரு சில நேரம் குவைட்டாக இருக்குது, இல்லைனா ரொம்ப ரஷ்ஷாகிடுது, சவுட்டிங் பரபரப்பாக அஜிடேட்டட் பரபரப்பாகிடுது, சவுட்டிங் ரொம்ப சத்தமாகிடுது, இன்ஃபெர்னோ நேரத்துக்கு வந்து எப்படி ஃபீலாக இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் டிக்கெட் கவுண்டிங்கில் திடீர்னு கூட்டமாகிடுது. இந்த இதுக்கு இடையில காட் இன் த ரஸ் நான் சிக்கிடுதேன். அப்புறம் டிஸ்மேலி அப்படின்னா சோகமாக இருக்குது. நான் சூகேஸ் மேலே உட்காந்து சோகமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் ட்ராலேஸ், ட்ராலேஸ்னால் தள்ளுவண்டி வியாபாரம் செய்வாங்க இல்லையா ஸ்டேஷனில், அவங்க வெண்டர்ஸ்னால் வியாபாரிகள் என்னெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா கேடு தையல் கொண்டு வராங்க, லெமன் கொண்டு வராங்க, ஸ்வீட் மீல் கறி கொண்டு வராங்க, செல்லர் நியூஸ் பேப்பர் பாய் எல்லாரையும் வந்து பார்த்துட்ருக்கேன். லிட்டில் லோன்லி, நான் தனிமையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அப்புறம் ஆறு ஆள் அலர்மேஷன், அங்கேருந்து பின்னாடி இருந்து ஒரு சாஃப்ட் வாய்ஸ் இருக்குது, லேடி வாய்ஸு. நீ இங்கே தனியாக இருக்க அப்படின்னு யார் அது அப்படின்னு பார்த்தா அவங்க பார்க்குறதுக்கு பேல் ஃபேஸ், டார்க் கைண்ட் ஐசஸ், அது கர்ண இல்லம் கொண்டு வர மாதிரி இருக்காங்க. நோ ஜுவல்ஸ், ஜுவல்ஸ் போடலை. வாஸ் ட்ரெஸ்ஸு வெரி சிம்பிளி, அவங்க ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஒயிட் சரி, வெள்ளை கலர் சரிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வெளித்தோற்றத்தை பார்த்தோம்னா எனக்கு அட்ராக்ஷன் ஆகி நான் ஸ்டூடெண்ட் எஞ்சி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆமாம் நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன், பேரண்ட்ஸ் வரல, நான் ட்ரெயினை சேஞ்ச் பண்ணி போயிருக்கேன், என்னால் முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து லேடியும் சொல்கிறாங்க, ஐ எம் ஷுர் யூ கேன், நானும் சொல்கிறேன் உன்னால் முடியும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது லேடி சொல்லவும் அவங்களுடைய சிம்பிளிசிட்டி, அந்த சாஃப்ட் வாய்ஸ், இதெல்லாம் பார்த்தவொடனே இந்த பாய்க்கு வந்து அட்ராக்ஷன் கொஞ்சம் கூடுது. அப்புறம் அந்த விமன் கேட்காங்க அவன்ட்ட, அந்த பாய்கிட்ட, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்காங்க. என்னோடய பேர் அருண் அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம் இன்னும் காத்திருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது, ட்ரெயினை 12 o'clock தான் ஆகும் அப்படின்னாங்க. 12 o'clock வரும் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் 1 ஹவர் இருக்கா, சரி அப்போ வா, அப்போ நம்ம ரயில்வே கேண்டீனில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. சி டூக் மீ பை த ஹேண்ட், அருணோட கையை பிடிச்சி அவங்க லேடி கூப்பிட்டு போகிறாங்க. இவனுக்கு வந்து என்னடா அது, யாருனே தெரில, நம்மளுடைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க, கையை அப்படி வெடுக்குன்னு பிடிங்கி விட்டு வரணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி வேண்டான்னு தோணிடுச்சு. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கும்ல அப்படி, அதனால் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டே தான் போகிறாங்க. அப்புறம் அங்கே உள்ள கூலி, அந்த லக்கேஜ் மேன் இருப்பாங்களே, லக்கேஜ் மேன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வந்து அருணோட பேக்கு, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. இந்த விமன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து யங்காகவும் கிடையாது, ஓல்டும் கிடையாது, ஆனால் பார்க்க 30 இயர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையான ஏஜ் 50 இயர்ஸ். அப்புறம் டைனிங் ரூமுக்கு போகிறாங்க, என்னென்னலாம் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, டீ ஆர்டர் பண்ணுறாங்க, சமோசா ஆர்டர் பண்ணாங்க, ஜிலேபிஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் TKCAW தா அப்படின்னா சாஃப்ட் கார்னர், இந்த மாதிரி நம்மளை ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா மரியாதை இன்னும் கூடுது. அப்புறம் ஸ்டேஜ் என்கவுண்டர் அப்படின்னா, அந்த புதுசாக யார்ட்டையாவது பழகுவோம்ல, மீட் பண்ணுறது அதான். அப்பிடைட்னா பசியாக இருக்குது, ஹங்கிரியாக இருக்குது. அருண் ரொம்ப ரொம்ப பசியாக ஹங்கிரியாக இருந்தனால ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்காங்க, அதாவது பேசிகிட்டே இருக்காங்க. அருண் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பிடிக்கும் பிடிக்காது, அருண் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டே இருக்கான். அந்த லேடி எதை பற்றி மட்டும் கேட்கல அப்படின்னா, அருணோட ஃபேமிலியை பற்றியும், வேற எங்கே இருக்கான் வாழ்கிறாங்க பற்றியும் கேட்கவே இல்லை. இப்படியே வந்து 1/2 hour வந்து கழிஞ்சிருச்சு. திரும்ப பிகின் வாக்கிங் பேக் அலான் த பிளாட்ஃபார்ம், மறுபடியும் பிளாட்ஃபார்முக்கு நடக்கிறாங்க. அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வந்து ஒரு, அதாவது ஒரு ட்ரெயின் வந்து போகுது. என்னன்னா அதாவது இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வந்து மேலே அப்படியே ஏறி இறங்க முடியாது. அந்த ட்ராக் இருக்கும் இல்லையா, ட்ராக்கில் வந்து குறுக்கு கூடி வருவாங்கள்ல சில பேர், அப்படியே கீழே வந்து இறங்கி மேலே வந்து ஜம்ப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அணியார ஒரு சின்ன பாய் வந்து ஜம்ப் பண்ணி ஏறுறான். அந்த இதை பார்த்தவொடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆகி அருணோட கையை திரும்ப அவங்க பிடிச்சி இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு வித இது பதட்டம் பயம் தான்.
இந்த இதுக்கு இடையில அப்புறம் இன்னொரு கேரக்டர் வராங்க. யார் அப்படின்னா சதீஷ். சதீஷ் யார்னா அருணோட கிளாஸ்மேட்டு. அப்புறம் சதீஷும் சதீஷோட அம்மா வராங்க. இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். செக்ஷன் 2ல சதீஷும் சதீஷோட அம்மா வராங்க. சதீஷு கேட்டான் அருண்கிட்ட, ஏ அருண் தெரியுமா உனக்கு இந்த இயர் ஹெட்மாஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகுறாரு தெரியுமா அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் சதீஷோட அம்மா தன்னோட அம்மாட்ட வந்து அருணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிக்கு, என்னென்னா இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு பவுலர் இந்த கிளாஸு, அதாவது கிளாஸில் சிறந்த பவுலர் இவன் தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சதீஷும் சதீஷோட அம்மாவும் வந்து பேசிட்டே இருக்காங்க. என்னென்னா அட்வைஸாக வந்து நிறையா சொல்லிட்டே இருக்காங்க. யார் சதீஷோட அம்மா, என்னென்னா மெனி சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ் கேங்கிங் அபவுட், அதாவது ஸ்டேஷனில் நிறைய தெரியாதவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்ம யார்ட்டையும் பழகக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா தின்பண்டோம், ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. இவங்க இப்படி ஓயாமல் இந்த மாதிரி அட்வைஸாக சொல்லிட்டே இருக்கும். அருண் வந்து அந்த லேடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சதீஷோட அம்மா இருந்துட்டு கேட்காங்க, நீங்கள் யார் அருணோட அம்மாவா அப்படின்றாங்க. அந்த லேடி இருந்துக்கிட்டு, ஆமாம் இவன் வந்து என்னுடைய மகன் தான் அப்படின்றாங்க. உடனே அருணுக்கு வந்து ஷாக் ஆயிடுது, என்னடா யாருனே தெரியாதவங்க நம்மளை அம்மான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சதீஷோட அம்மா சதீஷ்டெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்களோ அட்வைஸை அதே இதை அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அருணுக்கு வந்து அந்த சதீஷோட அம்மாவை துப்புற பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஐ லைக் ஸ்டேஞ்சஸ், எனக்கு ஸ்டேஞ்சஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அருண். என்னது தெரியாதவங்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு அவங்க 2 steps back பின்னாடி வந்து போயிடுறாங்க. யார் சதீஷோட அம்மா. அதுக்கப்புறம் பெல் சவுண்டு கேட்கு, ட்ரெயின் வருது. லைட் ஏர் கம்பார்ட்மெண்ட், இவங்க இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க இல்லையா, அந்த நார்த்தேர்ன் பவுண்டு ட்ரெயின் வருது. உள்ளக்க வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு யார் போகிறான்னா சதீஷ் போகிறான். எங்கன்னா லைட் ஏர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் உள்ளக்க வந்து போயிட்டு சொல்கிறாங்க, ஏ வா அருண் உள்ளக்க வா, சீட்டு இருக்குது அருண், திஸ் ஒன் இஸ் எம்டி, இதுவா எம்டியாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓப்பன் விண்டோஸில் உட்காந்துடுறாங்க, அந்த ஜன்னல் சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே. அப்புறம் சதீஷோட அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து பேசுகிறாங்க, அதாவது ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸு, அதாவது அந்த ஜன்னலுக்கு வெளியே தலையில் நீட்டாக அதை வைக்காத அப்படின்றாங்க. டோன்ட் ஈட் எனி ரபீஸ் ஆன் த ரோடு, போகிற வழியில் ரபீஸ் ஃபுட் ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. சதீஷோட அம்மா சதீஷுக்கு பேக்கில் என்னென்னலாம் வச்சு விட்ருக்காங்க அப்படின்னா, பேக் ஆஃப் ஃப்ரூட்டு, பேக் ஃபுல்லாக ஃப்ரூட் இருக்குது, கிரிக்கெட் பேட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டு, நிறைய சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இது விமன் வந்து திங்க் பண்ணுறாங்க, என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ இப்படிலாம் பண்ணுறாங்க, அதாவது நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம் போல், ரொம்ப ஏழைக்காரங்களாக இருக்கும், அதனால தான் நம்மகிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு அந்த சதீஷோட அம்மா ஏதாவது மனசுக்குள்ள நினைப்பாங்களோ அப்படின்னு இந்த லேடி வந்து நினச்சிக்கிறாங்க தனக்குள்ளேயும். அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து லேசாக கிளம்புது. அப்புறம் வந்து ரெண்டு பேர் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க, யார் அந்த லேடியும் அருணும். அப்புறம் அந்த விமன் வந்து அருணுக்கு அப்படியே பக்கத்தில் வராங்க, சன்னல் ஒட்டி வராங்க. லிப்ஸ் டு ஹேர் ஷேக் அண்ட் கிஸ் டு ஹேர், அருண் வந்து அந்த லேடியை வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் ரெண்டு பேர் வந்து குட் பை மதர்னு வந்து சொல்லிக்கிறாங்க, சதீஷன் சதீஷோட பையனை சொல்கிறாங்க. அதேமாரி இவனும் அருணும் அந்த லேடியை வந்து சொல்லிக்கிறாங்க, குட் பைன்னு சொல்கிறாங்க இவங்க. அதுக்கப்புறம் கண்ணாலே வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு லேடிகிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஆனால் அதை வந்து சரியாக கேட்கல. இவங்க ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு, அப்படியே மூவ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது இல்லையா. அவங்க அந்நியாரம் கடைசி வரைய அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யார் அப்படின்னா அருணும் லேடியும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க சதீஷோட அம்மா இருந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த லேடி வந்து அந்த பேசுகிறத கேட்காம அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே அருணோட கண்ணையே பார்த்துட்டே இருக்காங்க.